பாய் பார்ட்னர்ஸ் புரியல செல்ல குட்டி தட்சிக்கா ஊருக்கு கிளம்புறா ரொம்ப சோகமா இருக்க போகுது எங்களுக்கு போர் அடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல காட்டுறோம் குட்டிமா போல சீக்கிரா தட்சிக்கா பாய் போது மாடிது பாதி வீட்டை காலி பண்ணிட்டீங்க பாய் பாய் பார்ட்னர்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன மாதிரியே நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் நாளுக்கா சம்பாதிக்கணும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிறது உங்களுக்காக தான் ஸோ ஷாப் 101 ஆப்னு ஒன்று இருக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசேலிங் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் 10,000க்கும் மேற்பட்ட ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீசேலர்ஸ் கனெக்டடாக இருக்காங்க நீங்கள் இந்த ஆப் கூட கனெக்ட் ஆனீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாலாம் வீட்டில் இருந்தபடியே இங்கே ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆப்பில் வந்து ஒரு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ப்ராடக்டில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு சர்டன் மார்ஜின் வச்சு நீங்கள் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம் அண்ட் எந்த விதமான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் உங்கள் மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு நிக்ஸ் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் 20 ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ரீசேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு டெடிக்கேட்டிவாக அக்கௌண்ட் மேனேஜர்ஸே அவங்க அலாட் பண்ணி தராங்க அதன் மூலமா நீங்கள் எந்த டவுட் வேணால் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அண்டு நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வாரம் 5000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி விஜய் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி போத்தீஸில் இருக்கோம் இங்கே மட்டும் என்னமோ ஓசியில் சேலை கொடுக்குற மாதிரி ஏசி காற்று வாங்கிட்டே ஷாப்பிங் பண்ணேன் திருச்சி கூட்டம் மொத்தமும் போத்தீஸில் தான் இருக்குது நம்ம எதுக்கு இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே அம்மு தக்ஷி தம்பி எல்லாம் ஊருக்கு போகிறாங்க பேக் டு ஹோம் டவுன் அதுக்கு முன்னாடி தக்ஷியை கூப்பிட்டுட்டு ஒரு ஷாப்பிங் போகலாம் தீபாவளிக்கு டைம்னால இந்த மாதிரி வெளில ஷாப்பிங் வந்தால் தான் தீபாவளி மாதிரியே இருக்கும் அதனால தான் வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதே சடங்கு அதாவது ஷாப்பிங் சடங்கு தீபாவளி முன்னாடி பண்றதுக்கு வந்தோம் மாமி எனக்கு கூட 5 மிட்டாய் எவ்வளோ கொடுக்குறேன் நானும் பார்க்குறேன் ஆ ஓகே திருச்சி போத்தீஸ் பற்றி என்னோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கும்பல் அதிகமாக இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதான் பட் என்னென்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் கண்ணில் பட்டோனே சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எதுவுமே எனக்கு தோணலை குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டின்றது கிடையவே கிடையாது ஒரு 4000, 5000, 6000 ரேஞ்சில் கூட ட்ரெஸ்ஸஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது பட் குவாலிட்டி அந்த ரேஞ்சுக்கான குவாலிட்டி இல்லை அப்படின்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தக்ஷி இங்க பாரு ஹாப்பியா இருந்துச்சா இங்க பாரு ஹாப்பியா இருந்துச்சா சரி போ மம்மிட்ட போ நாங்கள் ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ளேயே இது ரெய்னி சீசன்னால் வெளில அடமழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க அது அடமழைன்றதுனால அதை பிச்சாதீங்க முடியும் பசி கொன்னுருச்சு மேலேயே கேன்டீன் இருக்குன்னு சொன்னோன்னே என் கண்ணு பளிச்சுன்னு இருந்துச்சுது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் மம்மியும் கூட்டிகிட்டு வந்தேன் க்யூ மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய க்யூ
இதுலேருந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு போனேன். ஸோ என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைவ கொத்து வாங்கினேன். இது வாங்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் அண்டு ஃப்ரைட் சிக்கன் வாங்கினேன். கேன்டீன்னா விலை ரொம்ப கம்மியாகவும் குவாலிட்டி அண்ட் ஃபுட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சாப்பாடு தான் ஓவரால் வந்ததுலேயே எனக்கு நினச்ச எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு வரம் இந்த இடத்துல. தேர்டு சைக்கிளோட கடைசி ஊசியும் இன்னையோட போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து தீபாவளி முடிச்சு ஃபோர்த் சைக்கிள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தக்ஷி அம்மு எல்லா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பிரசித்தியா ரொம்ப சோகத்துல இருக்கா. சோதனையோ சோதனை சோதனை, என்ன விளையாட போறீங்களா? எந்த ஊருக்குடி போற? ஈரோடா? ஏய் சென்னை போற? வில்லிவாக்கம்? சென்னைடா. செல்லக்குட்டி தட்சிக்கா ஊருக்கு கிளம்புறா, ரொம்ப சோகமா இருக்க போகுது, உங்களுக்கு போர் அடிக்கும். இங்க பாரு, பார்ட்னர்ஸ்க்கு மிஸ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லு. என் குட்டி மாப்பிள்ள யூடியூப்ல காட்டுறோம், ஏன்னா குட்டி மாப்பிள்ள ஊருக்கு கிளம்பிட்டான். ஊருக்கு கிளம்பிட்டு இவனை நாங்கள் எப்படி பார்க்கறது, அதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். இவனை பார்க்கறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறேன். குட்டி மாப்பிள சிரிப்பான் பாருங்க. குட்டி மாப்பிள தம்பி, குட்டி மாப்பிள அழகா சிரிப்பான். குட்டி மாப்பிள பாருங்க, குட்டி மாப்பிள தம்பி, பாய் தம்பி குட்டி. அழகு பையா, இந்த ட்ரெஸ் மீஷோல எல்லாம் எடுத்தோம், அழகா இருக்கு, சிரிக்கிறான் மாப்பிள. ரோமா கோச்சிக்குது அவளை கொஞ்சிலேன்னு. ரோம்சி கோச்சிக்காத, ஓய் ரோம்சி. குட்டி மாப்பிள கொஞ்சிறான், குட்டி மாப்பிள கொஞ்சிறான். அழகு ரோமே, தம்பி ஊருக்கு போறாங்க. தம்பி பாய். தக்ஷிக்கு தம்பிக்கு ஏய் இருடி வர, ஏய் தக்ஷிக்கா பாய். போதுமாடி, இது பாதி வீட்டை காலி பண்ணிட்டீங்க. காலி பண்றீங்க, தம்பிடோ எங்கடி போற? அக்காக்கு பாய் சொல்ல தம்பி. தம்பிடு மக ஊருக்கு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு மம்மி மூஞ்சி ரொம்ப ரொம்ப சுருங்கி ரொம்ப வேதனைக்குள்ளாகி சோகமாயிடுச்சு. ஸோ அம்மு வந்து பிரசவம் முடிஞ்சு இப்போதான் வந்து அவங்க வீட்டுக்கு போறா சென்னைக்கு. மம்மி அதனால் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபோனை கிட்ட கொண்டு போனால் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டக்கெல்லாம் வந்து என் வீட்டுக்காரோட மிகப்பெரிய பெட்டு டக்கு. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவார், நானும் பிரசித்தியாகவும் அதுக்கு மேலே மிஸ் பண்ணுவோம். அம்முக்கு பேக் எடுத்து கொடுக்கதே மிகப்பெரிய வேலையாக இருந்ததுங்க. மேலேருந்து ரோமா குட்டி ஏக்கமாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஐயோ அம்முகத்தை ஊருக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அக்கா போகிறா, தம்பி போகிறான்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
ஸோ குட்டி மாப்பிள்ளை ஜாலியாக ஊருக்கு கிளம்பிட்டான். வாய்ஸ் தான் ஜாலியாக இருக்கு, ஆனால் மனசெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாவே ரொம்ப சந்தோஷந்தான். அதுவும் தக்ஷிகா டெடி பேர் குட்டியை ஜாலியாக தூக்கி கொஞ்சிருந்தது அந்த குட்டி பையனோட விளையாடுறது. இப்படி போயிட்டு இருந்தப்ப கொஞ்சம் ஆள் இல்லாதனால கொஞ்சம் சோகமாக மனசு கஷ்டமாக தான் காலை எல்லா திங்ஸையும் பேக் பண்ணேன். நாங்கள் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். சரசு சொன்ன மாதிரி அம்மா நான் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸ், ஓ டேக் கேர், பை பைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். அழுவுது மீ. ரோம்சி அத்தை கிளம்புறோன்னு சொன்னோடனே மேலேருந்து அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அவளுக்கு எப்படி தெரியும், எதேச்சியா அதுதான் நிஜமாக அதுதானே தெரில. பட் அது பாட்டுக்கு உடனே க்ரை பண்ண ஆரம்பிச்சிச்சு க்ரை. ஸோ மம்மி பார்த்திங்கன்னா ஏன் அந்த ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக கிளம்பி போயிட்டுருக்குறாங்க மாடிக்கு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடே வெறிச்சோடி இந்த மாதிரி இருந்தது எங்கள் எல்லாருக்குமே.